రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్యనఃకులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీకులం ప్రణమామిమూర్ధనా భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం ఘ్రివేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్తదం శ్రీ షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువెళిదినాడెండ్రుం పెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణరెండ్రుం அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாரும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாரும் ஏதும் குறைவினேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் இதத்தாய் ராமானுகன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் துருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராட் அப்தீந்து தத்வேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளித்த சகதி த்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தாரக்ரமாத் வியாகுருவன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹாஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சகசிரஷ்யகாஷியகாரம் சடாரி நாமம் பிரபத்யே. திருவாய்மொழி என்கிற இந்த ஆச்சரியமான உத்தமமான அனுபவம், இந்த அனுபவத்தை எனக்கு எம்பெருமான் கொடுத்தருளினான் என்பதாக நம்மாழ்வார் அனுபவிச்சு பேசுகிற பாடல்களை நாம் பார்த்தோம். ஏதோ ஒண்ணு யாருக்கோ ஒருத்தருக்காக ஏதோ ஒரே கவிதை எழுதுறோம் அப்படிங்கிறது இல்லை. இது பக்தியினுடைய உள் பெருக்கு. சோக ஸ்லோகத்வமபியாகதைதி வதத சுத்த கோதார்ணவோத்யன் நானா கல்லோல நாதானுபவ ரச பரிவாகத அப்படிங்கிறார் சுவாமி. ஸ்ரீமத் ராமாயணம் எப்படி வந்தது அப்படிங்கச்சா, ஸ்லோகமே ஸ்லோகமாச்சு அப்படின்னு முதல்ல வரும். அதுல யாரோ ஒரு வேடன் யாரோ ஒரு பறவைய அடிக்க அது அந்த பறவை இன்னொரு பறவையினுடைய சோகம் அது வால்மீகிக்கு வந்தது. அந்த சோகத்தினாலே அவர் ஒரு சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், அது ஸ்லோகம் ஆயிடுச்சு. இப்போ மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதமாக இவர் வந்து அதை அழகா சொல்லணும் பிளான் பண்ணி சொல்லல, சோகத்தினுடைய வெளிப்பாடு. அதே மாதிரியாக
இந்த பக்தி பாவம் இருக்கும் இல்லையோ, அதனுடைய வெளிப்பாடு திருவாய்மொழி. பக்தி பிரவாகம் உள்ளடங்காமல் வெளியில் வரும்போது திருவாய்மொழியா வருது. வெறும் வார்த்தையா வந்தா பரவாயில்ல, உள்ளிருக்கிற பாவமானது திருவாய்மொழியா கலந்து வந்துட்டு இருக்கு. அதனால இது பூர்த்தியாக எம்பெருமானோட ஒரு கைங்கரியம். அது மட்டும் ஆழ்வார் சொல்லும் போது, இந்த திருவாய்மொழியை நான் பக்தர்களுக்காக சொல்லுகிறேன். வன் தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இன்பமாறியே அப்படின்னு அடியார்களுக்கு இன்ப மழை சொல்லிக்கிறேன். இந்த திருவாய்மொழியை கேட்கணும் எல்லாரும். கேட்டால் என்ன பாடுபடுவோம் பிள்ளான் வியாக்கியானம் பார்த்தோம். பக்தர்கள் கேட்கணும் இதை அப்படின்னு நமக்கும் அந்த அனுபவத்தை நம்ம ஆழ்வார் கொடுத்து கொண்டிருக்கார். அந்த ஒரு நான் இந்த அனுபவத்துல இருக்கேங்கிற சொல்றதுக்கே ஒரு 10 பாட்டு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். பிள்ளானுடைய வியாசி சுத்திகளோட கூடவும் சுவாமி தேசிகனுடைய இந்த தாத்பரிய ரத்னாவளியோட கூடவும் இன்னும் பல வியாக்கியானங்களோட கூடவும் நமக்கு அனுபவம். இந்த அனுபவத்தை தான் ஆழ்வார் நமக்கு கொடுக்க முடிஞ்சது. இத்தனை வருஷம் ஆனப்புறம் ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலே இந்த அனுபவத்தை நாம பெற்றிருக்கோம். இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டா, பகவத் அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்கும்? திருவாய்மொழி இல்லாட்டா இந்த அனுபவத்தை நாம இழந்திருப்போம். நல்ல வேலையா கிடைச்சிருக்கு. அதை ஆழ்வாருடைய சீசக்தி தாற்பயத்தை அப்படியே அருளி செய்யக்கூடிய நம்முடைய திருக்குறையை திரான் பிள்ளான் இருக்கார் இல்லையா, அவர் தனியன் பார்க்கும்போது பிதாமகசாபி பிதாமகசிய சுதம் வரேண்யம் சடகோப சூக்தேக சகசிர சத் சங்கியக பாஷ்யகாரம் சடாரிநாமானம் அகம் பிரபத்தியே. சடாரின் திருநாமம் அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு சகசிர ஷட்டு அப்படின்னு 6000 படி அப்படின்னு வியாக்கியானத்தை அருளி செய்கிறார். அவரை பற்றி சொல்லும்போது பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம், திருமலை நம்பிகளுடைய திருக்குமார். திருமலை நம்பிகள் யாருன்னா பிதாமகருக்கும் பிதாமகரானவர். பிதாமகர்னா பிரம்மா, பிரம்மாவுக்கு தாத்தா. பிரம்மாவுக்கு அப்பா யாருன்னா பகவான். அந்த பகவானுடைய அப்பாவாக இருக்க எப்படின்னா பகவானே இவரை பார்த்து அப்பனே அப்படின்னு கூட்டாராம். அந்த திருமலை நம்பிகள் அப்படிங்கிற ஆச்சாரியனை பார்த்து திருமலை நம்பிகள் அப்படிங்கிறவருடைய திருக்குமாரர் தானே பிள்ளான். திருமலை நம்பிகளை பார்த்து திருவேங்கடையாம் தாத்த அப்படின்னு கூட்டான். தாத்த அப்படின்னா அப்பனேன்னு அர்த்தம். அப்பனேன்னு திருவேங்கடபடியான் கூட்டப்பட்டால் அவருக்கு தாத்தன் அப்படின்னு பெயர் வந்துச்சு. அப்ப திருவேங்கடபடியானுக்கே அப்பன்னா அப்ப பிரம்மாவுக்கு தாத்தாவாகும், சிவனுக்கு கொள்ளு தாத்தாகும். அதனால அவரை சொல்லும் போது பிதாமகஸ்யாபி பிதாமகா அப்படின்னு சொல்றார். அவருடைய தனியிலே பிதாமகஸ்யாபி பிதாமகாயா பிராசேதசாதேச பலப்பிரதாய சீபாஷ்யகாரோத்தம தேசிகாய சீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் அப்படின்னு அவருடைய திருநாமம், அவருடைய தனியன். திருமலையிலேயே முதல் முதல்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர். ஆதிகாலத்துல சுவாமி ஆளவந்தாரானவர் ஒளிவில் காலமெல்லாம் பாட்டை அருளி செய்யும் போது, ஒளிவில் காலமெல்லாம் உடனால் பண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொல்லும் போது, திருமலையில அடிமை செய்ய வேணுமே நாம் அப்படின்னார். அடி என் திருமலைக்கு போறேன்னு உடனே கிளம்பினவர் திருமலை நம்பிகள். நான் கைங்கரியம் பண்றதுக்கு போறேன், திருமலையில போய் தங்கினவர். திருமலையில முதல் முதல்ல கைங்கரியம் பண்றதுக்கு போய் அங்கே தங்கினவரே திருமலை நம்பிகள் தான். அதுவும் தங்கறதா மலையில கூட தங்க மாட்டோம். அந்த காலத்துல மலையில தங்க முடியாது, விழுந்து போய் கைங்கரியம் பண்ணிட்டு வரணும் அவ்வளவுதான். நித்தியம் அந்த கைங்கரியம் பண்ணிட்டு கைங்கரியத்துக்காக அங்க தங்கணும் அவ்வளவுதான். அப்படியாக பிரதம வாசி திருமலையில முதல் முதல்ல பெருமாள் போனார், அடுத்து இவர் தான் போனார். அந்த மாதிரியாக விசேஷ கைங்கரியம் பண்ணி இருந்த திருமலை நம்பிகள், திருமலையே நம்பி வந்தவர், திருமலை ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர், அவருடைய திரு அவதார தினம் இன்னைக்கு. அவர் அவருடைய விசேஷமான தெய்வம் யாருன்னா திருவேங்கடமுடையான். அவருக்கு தானே கைங்கரியம் பண்ண குல தெய்வம். அந்த திருவேங்கடமுடையானுக்கும் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பம். திருவாய்மொழி திருவாய்மொழியில திருமலை நம்பிகளை அவசியம் ஸ்மரிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இன்னைக்கு திருவாய்மொழி நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு பிரதானமாக சம்பிரதாயம் இருக்கு நம்ம கையில. திருவாய்மொழி சம்பிரதாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பகவத் விஷய சம்பிரதாயம். அந்த திருவாய்மொழி சம்பிரதாயத்துல
பகவத் ராமானுஜர் தானே திருவாய்மொழியை ஆச்சரியமாக வளர்த்தார். ஈன்ற முதல் தாய் சடகோப்பன் முயன்பாள் வளர்த்த இகத்தாய் ராமானுசன் அப்படின்னு. அந்த ராமானுஜருக்கு அப்புறம் திருவாய்மொழி பிரதானமா வளர்ந்து ரெண்டு சம்பிரதாயத்தில், ஒன்னு பிள்ளானுடைய சம்பிரதாயம், இரண்டாவது எம்பாருடைய சம்பிரதாயம். திருக்குறிகை பிரான் பிள்ளான் அவருடைய சம்பிரதாயத்தில் பிள்ளான், அவருடைய சிஷ்யர் எங்கடாழ்வான், அவருடைய சிஷ்யர் நடாதுரம்மாள், அவருடைய சிஷ்யர் அப்புள்ளார், அவருடைய சிஷ்யர் சுவாமி தேசிகன் என்பதாக இந்த சம்பிரதாயம். எம்பார் சம்பிரதாயத்தில் ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பா இருக்கார் இல்லையா, அந்த எம்பாருடைய சிஷ்யர் பராசர பட்டர், அவருடைய சிஷ்யர் நஞ்சியர், அவருடைய சிஷ்யர் நம்பிள்ளை, அவருடைய சிஷ்யர் பெரியவாச்சான் பிள்ளை என்பதாக அங்க ஒரு சம்பிரதாயம். இப்படி ரெண்டு சம்பிரதாயத்துல ரொம்ப ஆச்சரியமாக இந்த திருவாய்மை வளர்ந்ததுன்னா அதுக்கு பிரதான காரணம் யார் அப்படின்னா திருமலை நம்பிகள் தான். ஏன் அப்படின்னா அந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் இருக்காரு இல்லையோ, அவருடைய தகப்பனாரே இவர் தான், அவருடைய திருத்தகப்பனார். எம்பார் இருக்காரு இல்லையோ, எம்பாருக்கும் அவரை திருத்தி பணி கொண்டதே இவர் தான். ரெண்டு விதத்திலையும் பார்த்தா எம்பாருக்கும் காரணமானவர். எம்பார் அப்படிங்கிற இவருடைய சகோதரியுடைய குமாரர் தான் அவர். ராமானுஜர் எப்படி ராமானுஜருக்கு திருமலை நம்பிகள் மாமாவானமோ, அது மாதிரி எம்பாருக்கும் மாமாவாதான். அது மாத்திரம் இல்ல, எம்பாரானவர் ஒரு சமயம் ஒரு சைவர்களுடைய மோகத்தினாலே மோகித்து இருந்த போது திருமலை நம்பிகள் தான் போய் அவரை திருத்தி ஆட்கொண்டார் என்பதாக குரு பரம்பரையில இருக்கு. அதனால்தான் இப்படி ஒரு ஆச்சரியமான ஆச்சாரியர் நமக்கு கிடைச்சார், எம்பாருங்கிற ஆச்சாரியம். அதனால ஒரு விதத்துல பார்த்தா இவா ரெண்டு பேருக்குமே மூல காரணமா இருந்தவர் திருமலை நம்பிகள். அந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான சின்ன வயசுலே ராமானுஜர் கிட்ட கூட்டி கொடுத்து இவரை நீர் ஏற்கனும் ஏற்றுக்கொள்ள வேணும், இவர் உம்முடைய அனுகிரகத்துக்கு விசேஷமான பாத்திரமாக இருப்பான் அப்படின்னார். ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் திருவாய்மொழியை சொல்லிட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் ராமானுஜருடைய கீர்த்தியை சொல்லிட்டு இருக்கா, உங்ககிட்ட தெய்வத்தை காட்டுல அதிக விசுவாசம் வச்சுட்டு இருக்கா, அதனால உம் அனுகிரகம் தான் இவருக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கிட்ட பிள்ளானை கூட்டி வச்சதே திருமலை நம்பி. இவர் சொன்னத பகவத் ராமானுஜர் அப்படியே ஏற்றுண்டு பிள்ளானுடைய ஒரு வைலட்சண்யத்தை பார்த்த பிள்ளானை கொண்டு திருவாரூருக்கு வியாக்கியானம் பண்ணி வச்சார். அதுதான் திருவாராயிரப்படி அப்படிங்கிற உத்தமமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை எம்பெருமானார் தானே கடாட்சம் பண்ணார் ராமானுஜர். அதற்கு பகவத் விஷயம் அப்படின்னு திருநாமம் வச்சார். அதை இனிமே எல்லாரும் காலக்ஷேபத்திலே வைக்க வேண்டும், காலக்ஷேபத்திலே கேட்க வேண்டும் என்பதாக நியமனம் பண்ணார். கடைசி காலத்துல கூட சிம்மாசன அதிபதிகளான ஆச்சாரியர்களை நியமனம் பண்ணார். அப்போ பிள்ளான் கிட்ட பகவத் விஷய ஓலைச்சுவடியை கொடுத்து இதை நீர் காலக்ஷேபமாக பிரச்சாரத்திலே பண்ண வேண்டும் என்பதாக கொடுத்தார். அப்படி பகவத் ராமானுஜர் சங்கல்பம், பகவத் ராமானுஜர் திருவுள்ளம், பகவத் ராமானுஜருடைய நியமனம், அத்தனை பெருமை அந்த திருவாராயிரப்படிக்கு இருக்கு. அந்த திருவாராயிரப்படி சம்பிரதாயம் தான் சுவாமி தேசிகனுடைய நமக்கு வந்திருக்கு. பிள்ளான் மூலமாக பிள்ளான் ஆரம்பிச்சு வச்சார். அப்புறம் எங்களாழ்வான், நடாதூரம்மாள் முதலிய ஆச்சாரியர்கள் மூலமாக தேசிகனுக்கு வந்து, தேசிகன் மூலமாக நமக்கெல்லாம் வந்திருக்கு. சுவாமி ராமானுஜருடைய திருவுள்ளத்தை பூர்த்தியாக்கின ஒரு வைபவத்தை நாம இங்க பார்க்கிறோம். ஏன்னா பகவத் விஷயம் காலக்ஷேபம் பிரதானமா பண்ணணும், அதுக்கு ஒரு உபகரணம் வேணுமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திருவாராயிரப்படியை ஏற்பாடு பண்ணி வச்சார் சுவாமி. இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்ரீரங்கத்துல எம்பார் காலக்ஷேபம், எம்பாருக்கு இந்த திருவாராயிரப்படி கிடையாது. எம்பாரும் ராமானுஜரே சாட்சாத் சிஷ்யரானபடினால பகவத் ராமானுஜர்கிட்டேயே சகல அர்த்தங்களையும் கேட்டிருந்த ஒரு வைபவம் அவருக்கு இருக்கிறபடினால அவருக்கு தனியா புஸ்தகம் தேவையில்லை. ராமானுஜர் சாதிச்ச அர்த்தங்களை அப்படியே சாட்சாத்தாக சொல்லக்கூடியவர். அது மட்டுமல்ல, எம்பார் நிர்வாகம் என்பதாக அவரே நல்ல அனுபவ நிஷ்டரானபடினாலே ராமானுஜரும் போற்றும்படியாக சில அர்த்தங்களை எல்லாம் சொன்னார் என்பதாக நாம பார்க்கிறோம்.
அப்படி எம்பார் காலட்சேபம் விசேஷமா நடக்கும் போது எம்பார் எம்பாருடைய சிஷ்யர் பராசர பட்டர் அவரும் அர்த்த விசேஷங்கள்லாம் நிறைய சொன்னார். பராசர பக்தருடைய சிஷ்யர் நஞ்சியர் இப்ப இவர்கள் காலட்சேபம் அழகா வரும்போது, ஆனால் அது வாக்கு வழியாக திருவாய்மொழியினுடைய காலட்சேபம் நடந்துருக்கு, இதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒண்ணு வேணுமே என்பதாக பார்த்து நஞ்சியர் 9000 படி வியாக்கியானத்தை அருளி செய்தார். நஞ்சியர் அருளி செய்ய அதை பட்டோலை பண்ணார். நஞ்சியர் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் காலட்சேபத்தில் கேட்டு அவருடைய சிஷ்யர் பட்டோலை பண்ணார். அது 9000 படியாக வந்தது. அதே மாதிரி நம்பிள்ளை அருளி செய்தது எல்லாம் சேர்த்து பட்டோலை பண்ணும் போது ஈடு 36000 படியாக அது வந்தது. 36000 படி இல்லைங்கிறபடியினால 9000 படியும் 36000 படியும் பண்ணினாலே பிற்காலத்தில் ஜனங்களுக்கு கிடைக்கும். வெறுமன வாயாலு சொல்லிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, அர்த்தங்கள் மாறி போயிடும் முதல்ல. ஏன்னா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் அப்படியே சொல்லுவான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆச்சாரியர்கள்லாம் கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கா இந்த பரம்பரையை. இதுக்கு ஒரு ஹானி வரக்கூடாது. இது ஒரு பரம்பரை நன்னா நடக்கணும் இல்லையா? அதனால கிரந்தத்துல இருக்கும்போதுதான் பிற்காலத்துல பரம்பரை நன்னா வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலதான் அந்த காலத்துல நிறைய கிரந்தங்கள் பண்ணான். சுவாமி இத்தனை கிரந்தங்கள் பண்ணாரு எதுக்காக கேட்டா, அதனால தான் இன்னைக்கு நமக்கு சௌரியமா இருக்கு. இல்லாட்டா சுவாமி தேசிய கிரந்தங்கள் இத்தனை பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால கிரந்தங்களா பண்ணும்போது 36000 படி இல்லாதபடினால 9000 படியும் 36000 படியும் பெரியவாசான்பள்ளியுடைய 24000 படியும் இப்படியாக பல வியாக்கியானங்கள் திருவாய்மொழிக்கு நேரம் வந்து அந்த சமயத்துல ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதன் அவருக்கு ரொம்ப ஆசை 36000 படியை கேட்கணும். ராமானுஜரையும் அருளி செய்தது பிள்ளான் மூலமாக, ராமானுஜரையே கடாட்சம் செய்தது, ராமானுஜரே பரிந்துரைத்தது, ராமானுஜரே ஆணையிட்டது இதை காலட்சேபம் செய்யணும் சொல்லிட்டு. இப்படி ஒண்ணு கேட்க வேண்டாமா? இந்த 36000 படி இருக்கே எங்க இருக்குன்னு பார்த்தா சுவாமி தேசிகன் கிட்ட இருந்தது. அந்த சம்பிரதாயத்தை தேசிகனை தன்கிட்ட வர வைச்சு 36000 படி அரங்கத்திலே ஏற்ற வேண்டும் என்று அரங்கன் நினைத்து ஏற்பாடுகள் செய்தார். அப்படி ரங்கநாதனுடைய திருவுள்ளப்படி ஸ்ரீரங்கத்துக்கு தேசியம் வந்தபோது முதல்ல வாதத்துல பிற மதத்தவர்களை ஜெயிச்சு திருவாய்மொழியை ஸ்தாபிச்சார், திருவாய்மொழி பாராயணத்தை ஸ்தாபிச்சார். அதுக்கப்புறம் வியாக்கியானம் வரும்போது 36000 படி காலட்சேபம் ஆரம்பிச்சார். ஆச்சரியம், 36000 படி காலட்சேபமா, 36000 படி காலட்சேபமா என்பதாக ஸ்ரீரங்கத்தில எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருந்தனர் என்பதாக குரு பரம்பரை ஐதிஹியங்கள். இப்படி உத்தமமான ரெண்டு திருவாய்மொழி சம்பிரதாயம் இருக்குள்ள இந்த ரெண்டுக்கும் வித்திட்டவர் என்பதாக திருமலை நம்பிகளை நாம் இன்னைக்கு அவசியம் நினைக்கணும். அதனால்தான் பிள்ளானுடைய தனி என்ன கூட பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்மேஹே. வரேண்யம்னா சிரேஷ்டர், ராமானுஜருடைய ஞானபுத்திரர், ராமானுஜருடைய பாதுகாயாக இருந்தவர். இவரை கொண்டு திருவாய்மொழி வியாக்கியானம் பண்ணும்போது ராமானுஜரை இவரை நியமிச்சது எதுக்காக? ராமானுஜர் தாமே வியாக்கியானம் பண்ணலாமே, பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணலையா, பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணலையா, வேதார்த்த சங்கிரகம் சில வேத வாக்கியங்களை வியாக்கியானம் பண்ணலையா? அது மாதிரி திருவாய்மொழிக்கும் இத்தனை வியாக்கியானம் பண்ணுவார், தாமே பண்ணலாமே, ஏன் பண்ணல பகவத் ராமானுஜர் அப்படின்னா, ராமானுஜர் ஆச்சரியமா ஒரு சங்கல்பம் வச்சிருந்தார். இந்த சம்பிரதாயங்கிறது ராமானுஜரோட முடிஞ்சு போகக்கூடாது, தொடர்ந்து வரணமூல்யம். அப்போ பிள்ளானை வந்து தொடர்ந்து அடுத்ததுக்கு அடையாளம் காமிக்கணும், அதனால பிள்ளானை கொண்டு பண்ண வச்சேன். பிள்ளான் பண்ணும்போது அழகா சொல்ற வியாக்கியானத்துல சாட்சா சுவாமி சொல்ற, தம்மோட சார்வஜாதி வைபவம் இருந்தபடியாலும் தனக்கு சமமா பிள்ளான் அவர் வச்சிருந்தார். பகவத் ராமானுஜர் உபய வேதாந்தத்திலையும் மகா நிஷ்ணாத்தராக மகா சாஸ்திர ஜானத்தோடு கூடவும் அதே சமயம் திருவாய்மொழி அனுபவம் அதே சமயம் தர்க்க பாண்டித்யமும் இதெல்லாம் பகவத் ராமானுஜருக்கு எப்படி இருந்ததோ அப்படி குறைவில்லாமல் திருக்குறையை பிள்ளான் பிள்ளான் கிட்ட இருந்துதான்.
அதனால தான் அவரை ஞான புத்தராக வரிக்கிறார், கண்ணாக வரிக்கிறார். வெறும் புத்திரம் மாத்திரம் இல்ல, பகவத் ராமானுஜர் திருநாட்டுக்கு எழுந்திருடும் போது அவருக்கு அந்திம கைங்கரியங்கள் செய்ததெல்லாம் பிள்ளான் தான், வெறும் புத்திரங்க பேர்ல இல்ல, ஞான புத்தர். ராமானுஜர்கிட்ட எல்லாரும் கேட்டாவா, ராமானுஜர் திருவடிக்கு மேல திருநாட்டுக்கு எழுந்திருடும் போது இனிமே அடுத்தது எங்களுக்கு என்ன, எல்லாரும் கவலைப்பட்டு சோகத்தில் இருக்கும்போது ராமானுஜர் அழைத்து செய்த வார்த்தை, நம் பிள்ளாண்டு இருக்க கவலை என்ன அப்படிங்கிறது. அது மாத்திரமில்ல, பிள்ளாங்குவ நாதமுனிகளுடைய திருவம்சத்திலே வந்தபடியினால நாதமுனிகள் ஆள வந்தார், இவர்கள் தானே அந்த திருவாய்மொழிக்கு விசேஷ அர்த்தங்கள் சொல்லி வளர்த்தவர்கள், அவர்களுடைய அனுகிரகம் பிள்ளானுக்கு தானா வந்துருக்கு. ராமானுஜர் சாதிச்சாரா, நாதமுனிகளின் அனுகிரகமும் ஆள வந்தார் அனுகிரகமும் எங்களுக்கு கிடைச்சது, உமக்கு சுயமா அமைஞ்சிருக்கு, எங்களுக்கு பாக்கியத்தினாலே கிடைச்சது, உமக்கு சுயமா, ஏன்னா அந்த வம்சத்திலே வந்திருக்கேன், அதனால சுயமா அமைஞ்சு, அதனால நாதமணிகளுடைய தீமையை நீ துவக்கு இருக்கிறபடினாலே நாதமணிகள் தான் திருவாய்மொழி இந்த லோகத்துக்கே காமிச்சு கொடுத்தவர். ஆள வந்தார் தான் திருவாய்மொழி அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுவார் விசேஷமாக. அதனால இந்த காரணத்தினாலே தமக்கு சமமாக பிள்ளான் காமிக்கணும், அதனால உபய சிம்மாசனாதிபதி ஆக்கியிருக்கார் பிள்ளானி. சிவஹர்ஷத்துக்கும் சிம்மாசனாதிபதி, பகவத் விஷயத்துக்கும் சிம்மாசனாதிபதி, அது இல்லாமல் சமாச்சியான பரநியாசாதிகளுக்கும் சிம்மாசனாதிபதி. இப்படியாக பிள்ளானை காம்பிச்சு கொடுத்து ஞானபுத்திரராக்கி ராமானுஜருடைய பாதுகை அவர் என்பதாக கொண்டாடும் முறையாக்கி ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள ஒத்து ஒத்தரும் ஒவ்வொரு அம்சமாக சொல்வார்கள். ஸ்ரீ முதலியாண்டான் ராமானுஜருடைய திருதண்டம் என்றும், கூறத்தாழ்வான் ராமானுஜருடைய பவித்திரம் என்றும் இப்படி எல்லாம் அழகாக சம்பிரதாயத்தில் சொல்வார்கள். அப்ப ராமானுஜருடைய பாதுகையாக பிள்ளான் என்பது அந்த மாதிரி ரீதியில அந்த சம்பிரதாயங்கிறது ராமானுஜரோட முடிஞ்சு போச்சு இல்ல, இந்த சம்பிரதாயத்திலே அடுத்து விசேஷமாக பிள்ளான் அவதாரம் பண்ணியிருக்க, இவர் மூலமாக பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயம் தொடர்ந்து நன்றாக நடக்கும், உபய வேதாந்த சம்பிரதாயம் அப்படிங்கறத உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பிள்ளானை கொண்டு திருவாரூர்படியே பகவத் ராமானுஜர் பண்ணி வச்சார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், இந்த திருவாய்மொழியுடைய சாரம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோகமாக தாத்பரிய ரத்தாவளி, தாத்பரிய சார், கருடோபனிஷத் சாரம் இதெல்லாம் சாதிக்கும். ரத்னாவளியில ஒன்னொன்னா சுருக்கமா எடுக்கிற ஒரு பாசுரத்தினுடைய சாரத்தை எடுக்கிற, ஒரு பாசுரத்தினுடைய சாரம் எடுக்கிறது கஷ்டம், ஆனால் தேசிகனால முடியும். சமுத்திரத்திலேருந்து ரத்னம் எடுக்கிற மாதிரியாகும், நாமளால் சமுத்திரத்திலேருந்து ரத்னம் எடுக்க முடியாது, ஆனால் அதுல பரிச்சயம் இருக்கிறவன் எடுப்பான் இல்லையா, சமுத்திரத்திலே பரிச்சயம் இருக்கிறவனும் ரத்னத்திலே பரிச்சயம் இருக்கிறவனும் அதை எடுப்பான் இல்லையா. அந்த மாதிரி திருவாய்மொழி சாரம் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது, இந்த பாட்டினுடைய சாரமா ஒரு வார்த்தை சொல்லுங்க நமக்கு சொல்ல முடியாது, ஆனால் திருவாய்மொழியிலேயே ஊறி இருக்கக்கூடியவரும் ரத்னம் மாதிரி அந்த திருவாய்மொழியுடைய ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கிறதை சரியாக அறியக்கூடியவருமான சுவாமி தேசிகன் அந்த தாற்பரியத்தை எடுக்கிறார். ஒரு பாசுரத்திலே எடுத்து ஒன்னு ஒன்னா கோத்து கடைசியில இந்த திருவாய்மொழி இதனுடைய சாரம் இது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அதை சம்ஸ்கிருதத்துல சாதிக்கிறார், அதனால தமிழ் தெரியாதவாளுக்கும் அதை புரிஞ்சுக்க முடியாது. தமிழ் தெரிஞ்சவா ஏற்கனவே திருவாய்மொழி கையில இருக்கு, அதையும் இதையும் வச்சுட்டு அவளும் நன்னா அனுபவிக்கலாம், எல்லாருக்கும் க்ஷேமம் வரணும் என்பதற்காக இப்படி அழகாக சாதிச்சார். அதே மாதிரி இன்னும் அதுலேயும் சாரமாக தெவிரோபிஷத் சாரம் அப்படின்னு பின்னாடி சாட்சாத் சுவாமியானவர் வியாக்கியானம் பண்ணும்போது திருவாராயிரப்படிக்கு வியாக்கியானம் பண்ணார். சுவாமி தேசிகனும் திருவாராயிரப்படிக்கு வியாக்கியானம், திருவாராயிரப்படி கையில் இருக்கும்போது திருவாரூருக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சாட்சாத் ராமானுஜரே பிள்ளானை கொண்டு சாதித்த வியாக்கியானம் கையில் இருக்கு, அவரே கடாட்சம் பண்ண வியாக்கியானம் கையில இருக்கு, வேற வியாக்கியானம் எதுக்கு பண்ணணும், அதான் இருக்கே கையில இல்லைன்னா தானே பண்ணணும். அதனால அதிகப்படியான வியாக்கியானம் எதுவுமே தேவையில்லை, ஆறாயிரப்படியே போறோம், இன்னும் அதிகப்படி இருக்கு என்பதற்காக இவர்கள் எல்லாம் வேற திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணல, ஆனால் திருவாய்மொழி வியாக்கியானமான திருவாராயிரப்படிக்கு தேசியம் வியாக்கியானம் சாதிச்சார் திருநாராயணபுரத்தில். அது திருநாராயணபுரத்துல சாதிச்சுட்டு அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுத்த
அப்ப அந்த ஓலை கிடைக்காத போயிடுச்சு. தேசியன் சாய்ச்சி ஓலை ஸ்ரீரங்கத்துல இருந்த சுத பிரகாசிய ஒளியை கஷ்டப்பட்டு காப்பாத்தி திருநாராயணபுரம் கொண்டு போறதே தேசியம் தான். ஆனால் அங்க சுவாமி தேசியம் சாய சொல்லி அங்கிருந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வர வேண்டிய போன போது அந்த ஒரு ஓலையானது காணாத போது அப்புறம் அந்த குறையை தீக்கிறதுக்காக தான் சாக்ஷாத் சுவாமி அவதாரம் பண்ணார். ஸ்ரீரங்கேஷ கிருதஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த சார பிரமாது வியாக்குருவன் நிஜமாந்த லக்ஷண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம். ஸ்ரீ ரங்கநாதன் அர்ஜ பண்ணாரா, நீர் வந்து வியாக்கியானம் பண்ணும் திருவாராயிரப்படிக்கு அப்படிங்கிறதாக ஆர்ஜ பண்ணச்ச ஸ்ரீரங்கம் சுவாமி சாக்ஷாத் சுவாமி ரங்கநாதன் அர்ஜினாலே வியாக்கியானம் பண்ணார். அவருடைய குரு சாக்ஷாத் சுவாமியுடைய ஆச்சாரியர், அவருக்கும் ஸ்ரீ ரங்கநாதனே திருவுள்ள திருநாம். அதனால அவருடைய ஆஜ்ஞை, அவருடைய ஆஜ்ஞை தான் பெருமாளுடைய ஆஜ்ஞை, பெருமாளுடைய ஆஜ்ஞை தான் அவருடைய ஆஜ்ஞை. அதனால பெருமாளுடைய ஆஜ்ஞையும் இவருடைய ஆஜ்ஞையும் கையில எடுத்துட்டு திருவாயிரப்படியில எந்த எந்த சூக்தியானது திருவாயிரம்ல எந்தெந்த பாகத்துக்கு வியாக்கியானமா வந்தது, ஏன்னா பிள்ளான் பொதுவா அதிகப்படியே எதுவும் சொல்ல மாட்டேன், தாத்பரியார்த்தம் மாத்திரம் தான் சொல்லுவேன். இந்த அக்கப்போர் கதையெல்லாம் அதுல இருக்காது. அக்கப்போர் கதை அப்படின்னா பகவத் விஷயத்துல சில அக்கப்போர் கதையெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும், சில ஐதிஹியங்கள்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். அது எதுக்காக அப்படிங்கிறத பெரியவாள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுன்னாதான் நமக்கு சிலதெல்லாம் புரியும். ஆனால் திருவாரூர் படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாட்சாத் வியாக்கியானமா இருக்கிற அப்படின்னால சாரத்தை சொல்ற வியாக்கியானமா இருக்கிற அப்படின்னால சுருக்குவா பண்ணிட்டார். ஏன்னா பகவத் பிரமாணத்தை சொல்லிட்டு நீர் ஆறாயிரப்படியாக பண்ணும் அப்படின்ட்டு, ஆறாயிரத்துக்கு மேல போகக்கூடாதுன்ட்டான். திருவாயுமொழி ஆயிரம், நீர் பண்றது ஆறாயிரம், அதுக்கு மேல போகக்கூடாது. சங்கிரமா சொல்லணும் அப்படின்னு எம்பெருமானார் திருவுள்ள அவர் நியமனம் அது. காலக்ஷேபம் பண்ணணுமோ இல்லையோ, வள வள வளர்ந்துட்டு காலக்ஷேபம் பண்ண மாட்டான், அவனுக்கு சமயம் வேணும். திருவாயுமொழி காலக்ஷேபமே 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா அவர் மற்ற காலக்ஷேபங்கள்லாம் சீபாஷ்யம், கீதா பாஷ்யம், நியாய சித்தாந்தம் முதலானதெல்லாம் தரிசனங்கள், சாஸ்திரங்கள் எத்தனை இருக்கு. அதனால தெளிவா இருக்கணும், சாரமா இருக்கணும், சங்கிரகமா இருக்கணும். பாஷ்யதா இருக்கிறோம், அந்த காலத்து ஓலையில எழுதுறதெல்லாம் கஷ்டம், அளவெல்லாம் இருந்தா இப்ப தேசிய மின்னல் வரும் அப்படிதான் காணாத போயிடும். ஏன்னா அது மொத்தத்தையும் 100 ஓலையில எழுதணும், அது எழுதுறது கால் கிடையாது அந்த காலத்துல. அதனால நீ சாரமாக சொல்லும் திருவாரூர்ப்படி பண்ணும் அப்படின்னு எம்பெருமானார் திருவுள்ளத்தினால இந்த திருவாரூர்ப்படி வந்திருக்கு. அதனால சுவாமி தேசிகன் அதனுடைய சாரத்தையும் எடுத்து அழகாக வியாக்கியானம் பண்ண முடிஞ்சது. அப்போ அந்த பிள்ளான் வந்து எந்த சீசக்தியினுடைய ஒரு தாற்பயத்தை எடுத்து சொல்றாரு. சில சமயம் பார்த்தா பிள்ளான் சொல்றதுக்கும் மூலத்தில் இருக்கிறதுக்கும் திருவாயுமில் இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை போல தோணும். அப்போ சாஷா சுவாமி அழகா சாதிப்பார், இது இந்த பதத்தினுடைய தாற்பயம், இது இந்த பதத்தினுடைய தாற்பயம் என்பதாக அழகாக சாதிச்சு இன்னும் பல விசேஷங்களையெல்லாம் சாதிச்சார். சாக்ஷா சுவாமியும் பதவுதையும் சாதித்தார். எல்லாமே பகவத் ஆஜ்ஞையினாலையும் எம்பெருமானார் ஆஜ்ஞையினாலையும் வந்திருக்கிற சம்பிரதாயம். இதெல்லாம் ஏதோ வெறுமை எழுதிட்டு போய் வர்ற சம்பிரதாயங்கள் கிடையாது. இப்படிப்பட்ட சம்பிரதாயத்துக்கு வித்திட்ட திருமலை நம்பிகள், அதுவும் திருமலை நம்பிகள், திருமலை திருமலை திருவேங்கடமலை போன பாசுரத்திலே நாம் திருவாய்மொழியை முடிக்கும் போது அழகாக மாறி மாறாத தன்னம்மலை வெங்கடத்தன்னலை அப்படின்னு ஆரம்பிச்சு வேங்கடத்தன்னலை குறிச்சுதான் இது அப்படின்னு நம்ம வெளிச்செய்த பார்த்தோம். மாறி மாறாத தன்னம்மலை வேங்கடத்தன்னலை சொல்றதுக்கு முன்னாடி மலையை சொல்லலாம். திருவேங்கடமுடையான சேர்க்கக்கூடிய பெருமைக்கு மேல அதிகப்படி பெருமை அந்த திருவேங்கட மலைக்கு இருக்கு. அந்த மாமலை, அந்த வேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓய்மை, நம் பாபத்தை போக்குறதுக்கு திருவேங்கட மலையே போரும். மாறி மாறாத தன்னமலை சுவாமி தேசியன் பிரவர்த்தியம் கிரிம் பிராயகான் சொல்லும் போது திருவேங்கடமுடையானுடைய கருணை தான் மலை அப்படின்னு. ஏன்னா ஒரு மலையை சிருஷ்டிச்சு அதுல வந்து பெருமாள் இருக்காரு, பெருமாள் தன்னை காமிக்கணும் பார்த்தார். திருவேங்கடமட என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு, அதாவது முதல்ல பெருமாள் ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு
அதுக்கப்புறம் வந்து தன்னை வந்து ஜனங்களுக்கு காமிக்கணும்னு எண்ணம். ஏன்னு கேட்டா எல்லாருமே பகவான புரிஞ்சுட்டு நல்ல கதிக்கு வரணும். அதுக்காக தான் அந்த வேதத்தை கொடுத்தா. வேதத்துல பகவானை பத்தி சொல்லியிருக்கு, பகவானுடைய ஆராதனங்களான தர்மங்களை பத்தி சொல்லியிருக்கு, அதனால வேதத்தை கொடுத்தார். ஆனால் வேதங்கிறது பல பேருக்கு எட்டா கனியா இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் வேதத்தை சொன்னார்க்கும் பல பேருக்கு புரியாமையும் இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் பார்த்த பெருமாள், வேதத்தை மூலமா புரிஞ்சுக்கிறது நேரையே போய் நிற்கலாம் ஜனங்களுக்கு முன்னாடி. வேதத்தை மூலமா புரிஞ்சா பரோட்சவாதான தெரிஞ்சுக்கணும், கண்ணால பார்க்க முடியாது, நேர போய் கண்ணுக்கு முன்னாடி நேர போய் நிற்கலாம் அப்படின்னு பகவான் நினைச்சு பூலோகத்துல ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக நாரத மகரிஷியை கேட்டு, நாரத மகரிஷி ஆதிவராக கஷேத்திரத்துல இருக்கணும்னு சொல்லி அந்த ஆதிவராக கஷேத்திரத்தை கண்டுபிடிச்சு வந்த இடம் தான் திருவேங்கட மலை. ஆதிவராக திருவான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை அப்படின்னு ஜனங்களுக்கு பிரத்யட்சமாக தான் இருக்கேன்னு கண்ணில் காமிக்கிறதுக்காக இந்த திருவேங்கட மலையில பெருமாளுடைய அவதாரம். அதனால பகவான் இப்படி அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே மலையை சீட்டிட்டு வச்சுட்டானா நான் இங்க வந்து இருக்கேன் அப்படின்னு மாறி மாற. அதனால பகவானுடைய கருணை தான் மலை. மாறி மாறாத தன்னம் மலை வேங்கட தன்னலை அப்படின்னு ஆரம்பிச்சு வேடி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்ப்புமே போன பாட்டு பத்மாவதி தாயாரையும் கேட்டேன். திருவேங்கட மலையில பெருமான் சீனிவாச பெருமான் ஸ்ரீநிவாசன் தாயாரை விட்டு பிரியாத பெருமான் அகலவில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பர் ஆக இருக்கக்கூடிய பெருமாள். இந்த தாயாரையும் இந்த பெருமாளையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. தாயாரையும் பெருமாளையும் எப்பவுமே பிரிக்க முடியாது, எப்பவுமே சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள். ராமநாதிகள்லாம் பிரிச்சேன்னு சொல்றாளே தவிர அவெல்லாம் பிரிக்கலைங்கிறார் திருவடி ஆஞ்சநேயர் சொல்றார். வினட்டாபிசதீயஸ்ய மனசோ நவினசதிங்கிறார். இதை பிரிச்சுட்டே நினைச்சுட்டு இருக்கான், ஆனா இவளை பிரிக்க முடியாதுங்கிற சிவத் சவக்ஷாக நித்திய ஸ்ரீஹி அப்படிங்கிற மந்தோதரி நித்தியமே அவர் திருமார்களை பார்த்தா தாயார் இருக்காரு. மந்தோதரி பிரிஞ்சுக்கிறார், மந்தோதரி நேர பாக்குறார். எப்ப சீதா பிராட்டி ஒருத்துக்காக ஒருத்தர் ஒரு கபி சைன்யத்தை திரட்டிண்டு கஷ்டப்பட்டு உண்ணாது உறங்காது இருந்து அணைய கட்டி இங்க வந்து யுத்தம் பண்ணி 10 மாசம் கழிச்சு சீதா பிராட்டிக்காக இவ்வளவு பண்றாரோ, அப்ப சீதா பிராட்டி இங்க இல்ல, அவர் மார்பில் இருக்க, அவர் மனசுல இருக்க. அவர் மனசுல இருந்தாதான் இத்தனை பண்ணுவான். அவர் மனசுல எத்தனை ஆழமா இவர் பதிஞ்சிருந்தால் அவருக்காக இவ்வளவு பண்ணுவான். இல்லாட்டா யாராவது தன் மனைவிக்காக இவ்வளவு படாத பாடு பண்ணுவாரா? உண்ணாது உறங்காது ஒலி கடலையும் ஊடறுத்து அப்படிங்கிறார். உண்ணாது உறங்காது கடலை ஊடறுத்து. ஆகா இவர் மனசுல இருக்கார் அப்படின்னு மந்தோதரி முதலே சொல்லிட்டு. நம்ம ராவணன் மாதிரி கிடையாது, நம்ம ஆத்துக்கார் மாதிரி இல்ல. இவர் ராவணனுடைய மனசுல மந்தோதரி இருக்காரா அப்படின்னா, ராவணன் மனசுல மந்தோதரி பூர்த்தியா நிறைஞ்சு இருந்தார்னா அப்புறம் ஏன் சீதா பிராட்டிக்கிட்ட இவன் போறான்? அப்புறம் ஏன் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறான்? ராவணன் மனசுல எங்கோ ஒரு மூலையில மந்தோதரி இருக்கலாம், அவ்வளவுதான். மந்தோதரிக்கு அது தெரியும். ஆனால் இவர் அப்படி இல்ல, ஏகபத்னி விரதம் இருந்து நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லும் போதும் அவளும் கூட வர, நானும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காறு அப்படின்னு சொல்லி காட்டுல போய் கஷ்டமா இருந்தா கூட போறாள், உங்க பிரிஞ்சு கஷ்டப்பட முடியாது என்பதாக வந்தாலே அவர் மனசுல நாம் அவர் மனசுல பெருமாள் இருக்கார், பெருமாள் மனசுல அவர் இருக்க. இது ஆஞ்சநேயர் சொல்ற மாதிரி மந்தோதரி கண்டுபிடிக்கிறார். இவர் மனசுல இவர் ஹிருதயத்துல சீதா பிராட்டி நித்தியமாக பிரிஞ்சிருந்தா கூட, வெளியில பிரிஞ்சிருந்தா கூட உள்ளுக்குள்ள நித்தியமாகவே இருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அப்படியே பாக்குற பார்த்தா உண்மையிலேயே ஸ்ரீராமனுடைய திருமார்புல பிராட்டி இருக்கார். பார்க்கும்போது கண்ணுக்கே தெரியுறார் மந்தோதரிக்கு மட்டும்தான் தேவை. ஸ்ரீவத்சவக்ஷாஹ நித்ய ஸ்ரீஹி அதான் சொல்றார். ஸ்ரீவத்சத்தோட சேவை சாதிக்கிறார், நான் சாட்சாத் பகவான் தாங்கிறதுக்காக. நித்ய ஸ்ரீஹி சீதா பிரிட்டு வெளியில ராவணன் சிறப்பிச்சு வச்சிருக்கானு பார்த்தா இங்க நித்யஸ்ரீயா இருக்க இங்க திருமார்கள், அதெல்லாம் வெறும் அபிநயம் தானே. அஜய்யா இவரையா ஜெயிக்க முடியும்? சாஸ்வதோ த்ருவஹ அப்படின்னு மந்தோதரியுடைய ஸ்தோத்திரம் இருக்கு.
தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா. அப்ப எப்ப நித்யஸ்ரீயாக திருமார்களை பிராட்டியோட கூட தன்னை காமிக்கணும் மந்தோதரிக்கு பெருமாள் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா மந்தோதரி தான் அதை புரிஞ்சின்றவர். அதனால அப்படியே இவர் திருமார்பிலே இவர் திருவுள்ளத்திலே பிராட்டியானவர் இருக்காருங்கிறத மந்தோதரி தானே கரெக்டா புரிஞ்சின்றார். அப்போ இவர் பகவான்கிறதுக்கு பிரதானமான அடையாளத்தை அவர் தெரிஞ்சுட்டார். மற்ற அடையாளங்களும் சேர்த்து காமிச்சிருவோம், அவ்வளவுதான். உண்மையானதை புரிஞ்சுட்டாரோ இல்லையோ. முக்கியமானது அடையாளம் என்ன அப்படின்னா சிரப்பதித்தம் தான் முக்கியமானது. ஸ்ரீ இஷ்டதே லக்ஷ்மி இஷ்ட பத்யோ அகோராத்திரே பார்ஸ்வே. புருஷனுக்குமே முக்கியமான அடையாளம் பகவானுக்கு இதுதான் சொல்றது, லக்ஷ்மி பதி அப்படிங்கிறது தான். அதை தவிர இன்னும் பல அடையாளங்கள் இருக்கு. என்ன அடையாளம் கேட்டா சங்கச்சக்கர கதாபரா, சங்கச்சக்கர கதாபாணியா இருக்கார். தமச பரமஹா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார். ஸ்ரீவத்ஸவக்ஷாஹா ஸ்ரீவத்ஸத்தை தரிச்சின்றிருக்கார். இதெல்லாம் அடையாளம் இருக்கு. கௌஸ்தபம் தரிச்சின்றிருக்கார், கருட வாகனா இருக்கார், பல அடையாளம் இருக்கு. ஆனா எல்லாத்த காட்டிலும் முக்கியமான அடையாளம் நித்ய ஸ்ரீஹி ஸ்ரீமான் லக்ஷ்மிபதி அப்படிங்கிறது வேதம் எடுத்து சொல்ற அந்த அடையாளத்தை இவர் புரிஞ்சுட்டு. மற்ற அடையாளம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன பெருமாள் பார்த்த பிரதானமானது இவருக்கு தெரிஞ்சுட்டு. அதனால எல்லா அடையாளம் ஒழிச்சின்ற பெருமாள் யாருக்கும் காமிக்க மாட்டார் இந்த அடையாளத்தை எல்லாம். ராமாவதாரத்துல சங்கச்சக்கர கதாதரனாக சீவத்த வக்ஷத்தனாக நித்யஸ்ரீயாக யாருக்கு சேவை கொடுத்தார்? யாருக்கும் சேவை கிடையாது. ஒருத்தரும் அவர் அப்படி சேவிக்கவே இல்லை. ஆனா மந்தோதரி மாத்திரம் அதை புரிஞ்சு ஸ்தோத்திரம் பண்றான். ராமாயணத்துல யாராவது பகவான் அப்படி ஸ்தோத்திரம் பண்றாளோ கிடையாது. மனுஷர் தான் நினைச்சுட்டு இருக்கான். ரிஷி எல்லாம் வெளியில காமிச்சிக்கல. ரிஷிகளுக்கும் பகவான் இப்படி சேவை கொடுக்கல. சீவத்த வக்ஷத்தனாக நித்யஸ்ரீயாக சேவை கொடுக்கல. தண்டகாரண்யத்திலையும் இல்லை. ஏன்னா மந்தோதரி மாத்திரம் அதை புரிஞ்சின்றபடியினால அதை ஸ்தோத்திரம் பண்றபடினால பெருமாள் வந்து இந்த அடையாளத்தை புரிஞ்சின்றவருக்கு சகல அடையாளத்தோடு நாம சேவை கொடுக்கலாம் அப்படின்னு பெருமாள் சேவை கொடுத்தார் அவருக்கு. அதனால ஆனானப்பட்ட ராவணாதிகள் கூட பிரிச்சான் அப்படின்னு கதை இருக்கே தவிர பிரிவுங்கிறது வாழ்க்கை கிடையாது. அது ராவணன் வேணா அப்படி சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். உண்மையில கிடையாது இது, மந்தோதரி கண்ட உண்மை. ஆக சீனிவாசன் திருவேங்கடமுடியான் அப்படின்னா அந்த விஷயம் இருக்கோ பெருமாளுக்கும் பிரிவு கிடையாதுங்கிறது. அந்த விஷயத்தை அச்ச அவதாரத்தை நமக்கு காண்பிக்கிறவர் திருவேங்கடமுடியான். ஏன்னா திருமார்புல திருமார்பு ஆட்சியார் ஸ்ரீநிவாச ஸ்ரீதர. அந்த திருமார்பு ஆட்சியார் ரொம்ப விசேஷம் மலையில. அவருக்கு வெள்ளிக்கிழமை தனியா திருமஞ்சனங்கள்லாம் உண்டு, ஸ்ரீசுக்தம் சொல்லி திருமஞ்சனம் உண்டு. அந்த திருவார்பு ஆட்சியார் அப்படிங்கிறவர் அவருக்கு தனியா மாலைகள்லாம் உண்டு, அவருக்கு தனியா வஸ்திரங்கள்லாம் உண்டு, எல்லாம் உண்டு திருவேங்கட மலையில. சீனிவாசன் தனிக்கோயில் நாச்சியார் பேண்டு எங்கேயோ இருக்கார். அவரோட சேத்தி சேவை எல்லாம் கிடையாது. நவராத்திரியில பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் பெருமாள் தாயார் வரதாஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் சேத்தி சேவை. அதுக்கப்புறம் திருவேந்திபுரத்தில் பார்த்தோம்னா தேவநாத பெருமாள் ஏமாமுதவள்ளி தாயார் சேத்தி சேவை. இது சேத்தி சேவை எல்லாம் இருக்கு. ஆனால் இங்க அப்படி ஒன்றும் தனியா தேவை இல்லை. என்ன பெருமாளோட கூட திருமார்பிள எப்பவுமே இருக்க அப்படியே சேவை சாதிக்கிற அங்கேயும் இருக்க அந்த ஒரு பிரகாசனம் அப்படின்னு ஒன்று இருக்குல்லையோ. சீனிவாசனாக பிரகாசனம் தன்னை காமிச்சு தன்னை சேவை காமிச்சு தர. அதனால்தான் அந்த திருவேங்கட தன்னலை சொல்லச்ச வேரி மாறாத பூமியில் இருப்பாள். பூமியில் இருக்கக்கூடிய அந்த பத்மாவதி தாயார் திருவேங்கனுடையான திருமார்பில் இருக்காரு. அவர் வினை தீர்க்குமே அப்படின்னார். அவர் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்குவார். பெருமாளுக்கும் முன்னாடி இருந்து நம் பாபங்களை எல்லாம் போக்குவார். சீனிவாசனாக பெருமாள் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னார். அப்படிப்பட்ட ஒரு திருமலை. அந்த திருமலையில விசேஷ கைங்கரியம் பண்ணவர் திருமலை நம்பிகள். புரட்டாசி சனிக்கிழமை திருமலை புரட்டாசி அனுஷம் திருமலை நம்பிகளுடைய திருநக்ஷத்திரம் திருமலை நம்பிகளுடைய திருக்குமாரர் திருக்குறுகே பிரான் பிள்ளா அவர் சாதித்த அர்த்தங்களை எல்லாம் நாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு தீர்ப்பாறை யாமினி என்பதாக நாலாம் பத்திலே ஆறாம் திருவாய்மொழி நாம் பார்க்கணும். தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுதும் அன்னை மேர் ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்ற நன்னோய் இது தேறினோம் ஓர்பாவு தான் செய்து அன்று ஐவரை வெல்வித்த
மாயப்போர் தேர்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திகைக்கின்றதே. நாயிகா பாவத்திலே வரக்கூடிய பாசுரம் இந்த திருவாய்மொழி. நாயிகா பாவத்திலே எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நாயகியானவள் அந்த பிரிவு தாங்க முடியாமல் மயங்கக்கூடியவளாக மோகித்து இருப்பவளாக அதுவே ஒரு நோய் என்பதாக நோயுடன் கிடந்திருக்கிறாள். அதை பார்த்து அவளுடைய திரு தாயாரும் அவளுடைய மற்ற பந்துக்கள் எல்லாம் இவள் இப்படி நோயுடன் கஷ்டப்படுவதை பார்த்து இவளுக்கு இந்த கஷ்டம் எதனால வந்தது, இதுக்கு போவதற்கு பரிகாரம் என்ன என்பதாக அவர்கள் அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா என்பதாக அவர்கள் பக்கத்திலே கட்டுவீச்சி ஒருத்தியை கேட்டார். கட்டுவீச்சி என்றால் குறி சொல்பவர், கையை பார்த்து நாடியை வைத்து சிறு கால்களை எல்லாம் உருட்டி குறி சொல்லக்கூடியவர். அவள் அவர்கிட்ட போய் இதுக்கு பரிகாரம் என்ன, இது எதனாலே வந்தது என்று கேட்டார். அவள் சொன்னால் தனக்கு தெரிஞ்சதுதானே சொல்வாள், இது ஏதோ இந்த தெய்வத்தினாலே வந்துருத்து, ஏதோ ஒரு தெய்வத்தின் பெயரை சொன்னா அம்மன் வந்துருத்து அப்படின்னு சொல்றாள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பெயர் சொல்லி அந்த தெய்வத்தினால வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னா, சரி அப்படியானால் சரி நாங்க அதை பண்றோம் என்பதாக அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சார் பந்துக்கள் எல்லாம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன் அந்த தெய்வத்தின் காலில் வேணும் அப்படின்னா, எந்த தெய்வத்துக்கு காலில் விழுந்தா என்ன, இப்ப சித்திக்கு கஷ்டம் தீர்ந்தா போதும், இவள் நமக்கு முக்கியமானவர், இந்த பெண் வேணும். அம்மா என்ன நினைக்கிறான்னா, இந்த பெண் வேணும் நமக்கு, இந்த பெண்ணை இழக்க கூடாது, அதனால ஏதாவது ஒரு காரியம் செய்தாராவது இந்த பெண்ணை நாம் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு சிநேகம் இருக்கிறபடினால உள்ள நடகா சொல்றார், இவள் பக்கலுள்ள சிநேகாதி செய்யத்தாரே ஏதேனும் ஒரு தெய்வத்தை ஆசிரியத்தாகிலும் இவளை பெறில் அதுவே எங்களுக்கு ஆத்ம லாபம் என்று பார்த்து. எந்த தெய்வத்தை ஆசிரித்தாலும் இவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு பிரியனமாக சில காரியங்கள் செய்ய ஆரம்பித்தார். பொங்கல் படைத்தல், கூத்தாடுதல், அதாவது பேய் பிடிச்ச மாதிரி ஆடுவா அந்த மாதிரி ஆடுதல், அதுக்கப்புறம் வந்து கல்லும் இறைச்சியும் கொடுத்தல், அந்த தெய்வத்துக்கு பிடிச்சதாக இவரான காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாளாம். அப்பொழுது இந்த நாயகியோட தோழி ஒருத்தி இருக்கார், திருத்தோழி, அவள் வந்து இவர்கள் கிட்ட பேசுறா, நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி இல்லை, இவளுடைய நோய்க்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும், இவளுடைய நோய்க்கு காரணம் அந்த சுத்திர தெய்வங்கள் இல்ல, இந்த நோய் கண்ணனை பார்த்தபடியாலே வந்தது, கிருஷ்ண லீலைகளை கேட்டபடினாலே வந்தது, இதற்கு பரிகாரம் அந்த கண்ணனுடைய கதைகள் தான், கிருஷ்ணனுடைய சம்சர்க்கம் தான், அது தவிர நீங்க மற்றதெல்லாம் எதுக்கு செய்யறீங்க என்பதாக அவர்களை அந்த செயல்களிலிருந்து மாற்ற வைக்கிறார். இதுதான் இந்த திருவாய்மொழியில சார். அப்ப அந்த தோழியானவர் சொல்லுகிற பாசுரம் தான் இப்போ அந்த நாயகியினுடைய தாயாரை குறித்து, திருத்தோழியானவள் இப்பிராட்டியினுடைய திருத்தோழியானவள் என்ன சொல்றாலும், நீங்கள் கருதுகிறவை ஈடல்ல, பரிகாரமும் அல்ல, நோயும் நீங்கள் கருதுகிறது அல்ல, இன்னது நோய் இன்னது பரிகாரம் என்று சொல்லி அவர்களை நிவர்த்திப்பிக்கிறாள் என்கிறது. நீங்க இவ வியாதி நீங்க நினைக்கிற வியாதி இல்ல, இவ வியாதி கண்ணனை பார்த்தனாலே வந்தவே, இதுக்கு பரிகாரம் இதுன்னு அவ சொல்லி அவளை திருத்தராளா. இப்படியாக 10 பாசுரங்கள் திருத்தோழி பாசுரத்தினாலே வரப்போறது. இதுலயும் அழகான விஷயம் ஒண்ணு, விட்டோர் சுவாமி சாதிச்சிருக்க, இங்கே கட்டுவீச்சியை கேட்டாள் அப்படிங்கிற கேள்வி, இது திருவேங்கடமுடியான் சரித்திரத்துல இருக்கு. முன்னாடி திருவேங்கடமுடியான் பத்தி போன பாசனம் வந்திருக்கு, திருவேங்கடமுடியான் சரித்திரத்திலே
பத்மாவதி தாயார் அவரை வந்து ஒரு சமயம் அவர் சீனிவாச பெருமாளை குதிரையிலே பார்க்கலே இருந்தது. அதுக்கப்புறம் மயங்கி மோகிச்சு இருக்கும் போது குரத்தியானவர் ஒருத்தி வருகிறார். அவகிட்ட போய் இவர் கையெல்லாம் காமிச்சு நீ இவருக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னா இவருடைய நோய்க்கு காரணம் என்னன்னு சொல்றான்னு வெங்கடாச்சல மகாத்மியத்தில் வரும். அதனால போன பாசத்துக்கும் இந்த பாசத்துக்கும் இப்படி ஒரு சம்பந்தம் அழகா இருக்கு என்பதாக அவர் சாதித்தார். அது இருக்கட்டும். போன திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் என்ன சம்பந்தம்? போன திருவாய்மொழி என்ன சொன்னா, திருவாய்மொழி அனுபவம் எம்பெருமானை திருவாய்மொழி பாடக்கூடிய அனுபவத்திலே ஆழ்ந்து கிடந்தார் நம்மாழ்வார். இப்ப திடீர்னு நாயிகா பாகத்துல மாறிட்டார். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, சங்கதி சொல்ற வழக்கம். ஏவம் பூதனாயிருந்த எம்பெருமானை விசிலேஷித்து அத்தியந்தம் அவசன்னையாய் மோகதசா பண்ணையாயிருந்த பிராட்டியினுடைய திருத்தாயாரும் உறவு முறையாரும் அப்படின்னு பிள்ளான் சுசுத்தி. ஒன்னே ஒன்றுதான், ஒண்ணும் கிடையாது. எம்பெருமான் திருவாய்மொழியினாலே அனுபவிக்கும்படி அத்தனை போக்கியமாக இருக்கக்கூடியவன். எம்பெருமானை யார் திருவாய்மொழியினாலே அனுபவிக்கிறாளோ அவள்லாம் தன்னை தன்யர்களாக நினைப்பாளாம். நான் மகாபாகியம் பண்ணேன், நான் மகாபாகியம் பண்ணேன்னு அப்படின்னு தானே போன இதில் அதானே பார்த்தோம். எம்பெருமானை ஆச்சரியக்காரர்களுக்கு பாக்யத்துவத்தை பாக்யம் பாக்யசாலித்துவத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தன்யதா மகத்துவம் அப்படின்னு தானே பார்த்தோம். ஆழ்வார் அதை நினைச்சா சந்தோஷப்பட்டார். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட எம்பெருமானை பூர்த்தியாக சேர முடியல. திருவாய்மொழி மூலமா அனுபவிக்க முடியுது, ஆனா ஆழ்வாருக்கு அது போறல. பாஹ்ய சம்ஸ்லேஷம் கண்ணால எம்பெருமானை விடாத பார்க்கணும், காதால எம்பெருமானை இப்பொழுதும் கேட்டுன்னு இருக்கணும் அவன் கதைகளை. சகல இந்திரியங்களாலேயும் சர்வ காலத்திலையும் சர்வ தேசத்திலையும் பகவத் அனுபவம் தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. வெறும் திருவாய்மொழி அனுபவம் போறார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதன் சொல்ற மாதிரி எப்பவும் எம்பெருமான அனுபவம், அதுவும் பாக்கியத்துல வரும். இப்ப நடந்தது ஆந்தர அனுபவம், உள்ளுக்குள்ள எம்பெருமான் இப்படி அனுபவிக்கிறார் திருவாய்மொழியினாலே. ஆனா வெளியில என்னாச்சு? வெளியில பெருமாள் கண்ணுக்கு நேரம் வந்து நிக்கிறானா அப்படின்னா இல்லை. அப்போ பாக்கிய சம்ஸ்லேஷம் இல்ல, ஆந்தர சம்ஸ்லேஷம் இருக்கு அப்படிங்கிற ஆழ்வார்க்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. பல இடங்கள்ல இது வரும். ஏன் பாக்கிய சம்ஸ்லேஷம் இல்லை? நான் பெருமாள் வந்து சேவை கொடுக்கல, திருவாய்மொழி வர்ற வரைக்கும் அவன் சேவை கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் வரணும் முடியும், அழைக்கிறதுக்கு தானே பெருமாள் படாத பாடு வர்றார். அதனால எம்பெருமான் பாக்கிய சம்ஸ்லேஷத்தை கொடுக்காம இருக்கவே அந்த விரக தசை. அப்ப எம்பெருமானுடைய பிரிவு இருக்கிறபடினால அதுல போய் மோகித்து கிடக்கிறாளாம். அழகா சொல்ற ஆழ்வாருடைய பிரகிருத்தியையும் அறிந்த மதுரகவி முதலானோர் அத்தையும் விலக்கி பகவன் நாம சங்கீர்த்தன பாகவத பாத பராத ஸ்பரிசாதிகளாலே இது பரிஹின்னியம் என்கிற பிரதிபாதிக்கிறபடியை அந்யாபதேசத்தாலே பேசுகிறார் அப்படின்னு வேற சில நிரூபித்து பரிகரிக்க வேண்டும்படி தமக்கு பிறந்த மோக திசையை அந்யாபதத்தாலே எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்கிறார். இன்னொருத்தர் சொல்லி இவருடைய மோகம் தீரும்படியான ஒரு தசை. பாக்கிய சம்சேஷத்தை ஆசைப்பட்டு பெறாமையாலே அத்தியந்தம் அவசன்னராய் ஆழ்வார் வியாமோகித்து கிடக்க அப்படின்னு சக்கர சாதிக்கிறேன். ஆனா ஆழ்வாருக்கும் அந்த ஒரு கஷ்டம், பாக்கிய சம்சேஷம் எம்பெருமானை நன்னா அனுபவிக்கணும், சகல கரணங்கள்லாம் அனுபவிக்கணும். அதுதான் மோட்சத்துல, மோட்சத்துல கண்ணு காது மூக்குன்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதெல்லாம் எல்லாமே அனுபவிக்கணும். எம்பெருமான் மனசார ஆழ்வார் அனுபவிக்கிறேன், ஆனா வெளியில அனுபவிக்க முடியலையே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மோட்சத்துலானே முடியும். அந்த ஒரு வியாமோகத்துல இருக்காரா? ஒரு விதத்துல பார்த்தா சீதா பிராட்டி கூட இப்படியா, அவர் மனசுல எம்பெருமானத்தை வச்சு பிரியல. அசோகவனத்துல இருந்தா கூட எம்பெருமானத்தான் நினைச்சிட்டு இருக்கா, வேற நினைவே எதுவும் கிடையாது. ஆனாலும் பாக்கிய சம்சேஷம் இல்லையேங்கிறபடினால ஒரு மயக்கத்திலே அவர் துக்கத்தில் இருந்தாலும் ஒரு தோல்வியோ அதே போல நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால அந்த நிலையிலே ஆழ்வார் அருளை செய்த வார்த்தை அப்படின்னு அவன் வச்சிருவான். அழகாக ஸ்ரீ எம்பார் அருளை செய்யும் போது அசங்கதியே சங்கதி என்பதாக அருளை செய்தார். போன திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் பொருந்தலையே அப்படின்னா பொருந்தலையோ இல்லை, அதுதான் அழகுன்னு விட்டார்.
என்ன அப்படின்னு கேட்டானா, அனுபவத்தினாலே வரக்கூடிய பாத்திரம் எல்லாம் ஒரு அர்த்தத்தை பார்த்து இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் எதா அப்புறம் இது சொல்லணும் அப்படி இல்லை. மனசுல இருக்கிற அனுபவம் அப்படியே குத்தின்னு இருக்கு எல்லாம். அந்த அனுபவம் வரும்போது திருவாய்மொழி அனுபவம் அப்படின்னு இருக்கும்போது அந்த அனுபவம் இருந்து, ஆனா திருவாய்மொழி அனுபவம் முடிஞ்சோடனே அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் பார்க்கலையே அப்படின்னும் போது துக்கம் வரும். போன திருவாய்மொழியிலே பிரீத்தி, இந்த திருவாய்மொழியிலே துக்கம். போன திருவாய்மொழியிலே எம்பெருமானை அனுபவிக்கிற பிரீத்தி, இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானை இழக்கிறாரேன்னு துக்கம். இது எப்படி வரும்? எம்பெருமான் அனுபவிச்சுட்டே இருக்கவனுக்கு அவரை எழுந்துட்டேன்னு எப்படி வரும் அப்படின்னா, அது பாவத்துல இருப்பாளுக்கு வரும். அந்த பகவத் பாவத்திலேயே இருக்கிறவாளுக்கு நல்ல எம்பெருமானை மனசினால் அனுபவிக்கின்ற போது பாஷ்யத்தினாலே அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிறது. இதே தான் மற்ற கிரந்தங்கள்லாம் பண்றவாளுக்கு இது வரத்துக்கான பிரசக்தி கிடையாது. அதுக்கும் இதுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் முரணா இருக்கு. பிரீத்திங்கிறதும் அடுத்தது துக்கங்கிறதும் ஒன்னும் முரணாக இருக்கு. அது சாதாரணமாக பார்த்தா அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாவத்தோடு கூட கிரந்தங்கள் பண்ணும்போது அப்படி முரணா இருக்கிறதுக்குள்ளயோ அதுதான் அழகு. அதான் அசங்கதியே சங்கதி. ஒண்ணுக்கு ஒண்ணு சேராம இருக்கொல்லையோ அதுதான் சங்கதி. ரொம்ப பாவம் அதிகமா இருக்கும்போது சில பேர் பிரீத்தியோடு அப்படி இருக்கும்போது கூட கண்ணில் ஜலம் விட்டு அழுவான். அவன் பார்க்கலாம் ரொம்ப பிரீத்தியோடு இருக்கும்போது ரொம்ப நல்ல காரியம் நடக்கும்போது அழுவான். ஏன்னா அது உள்ள இருக்கிற பாவம் அது. அதனால அப்படி ஆச்சரியமாக அவர் அருளி செய்த பிள்ளானும் இப்படியாக சங்கதி அருளி செய்திருக்கார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தாயார், இப்படிப்பட்ட நாயகி, அந்த பராமகுஷ நாயகனுடைய தாயாரை பற்றி தோழிமார் அருளி செய்த வார்த்தை, அதிலே முதல் பாசுரம் தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுதும் அன்னை நீர் என்பதாக. அன்னை நீர் தாய்மார்களே அந்த தாயை பார்த்து சொல்றார். அழகான நெற்றியுடன் கூடிய இந்த பெண்ணுக்கு வந்த நோய் இது நல்ல நோய். இதற்கான காரணம் என்ன, இந்த நோய் எப்படி வந்தது என்பதை எல்லாம் நாங்கள் நன்கு விசாரணம் பண்ணி அதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு நாள் மகாபாரத யுத்தத்திலே யுத்தத்துக்கான நிர்வாகங்களை எல்லாம் தான் ஒருவனாக செய்து பஞ்ச பாண்டவர்களையும் யுத்தத்திலே ஜெயிக்க வைத்து அதற்காக தேர் பாகனாக நின்ற அர்ஜுன சாரதியாக நின்ற பார்த்தசாரதி பெருமான் கிருஷ்ணன் அவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணினுடைய மனசானது அலைந்து 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 திகைத்து போய் இப்பொழுது மோகித்து நிற்கிறது. இப்படி இந்த விஷயம் இதுதான் என்று தீர்மானமான பின்பு இந்த நோய்க்கு பரிகாரம் செய்பவராக நாம் யாரை போய் எங்கே போய் தேட போவோம்? நோய் என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னா இன்னொரு இடத்துல வெளியில போய் எங்க போய் நாம் தேட போவோம்? சுத்திர தேவதைகள் எல்லாம் இதற்கு பரிகாரம் ஆக முடியுமோ என்பதாக தாத்பரியம் இந்த பாட்டினுடைய கருத்து. தீப்பாறை யாமினி அது இருக்கட்டும், ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்ற நன்னோய் இது தோறினோம். ஓர்பால்னா நிரூபித்து பார்த்தபடியால் இவ்வொன்னுதல் அழகான நெற்றியை உடையவள் அர்த்தம். நுதல்னா நெற்றி, ஒன்னா பிரகாசிக்கிற, பிரகாசிக்கக்கூடிய நெற்றியை உடையவள். நெற்றி அழகா அவளுக்கு உற்ற நல் நோய், அவளுக்காக வந்த இந்த நோய் இருக்கே இது தேறினோம். இதை நாங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், நிரூபிச்சிட்டோம். அந்த நோய் நல்ல நோய்ங்கிற அந்த நோய்க்கு ஒரு அடையாளம், உற்ற நன்னோய் இது தேறினோம். நோயிலே நல்ல நோய்னு ஒண்ணு இருக்குமானா அப்படின்னா, அந்த நோய் எல்லாருக்கும் நமக்கெல்லாம் கூட வரணும் அப்படின்னு நம்மளாம் ஆசைப்படணுமா? அப்படிப்பட்ட நல்ல நோய் அது. ஐயோ நோய் வந்துருச்சே, இல்லை யாருக்குமே இந்த மாதிரி வரவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருந்தால் நாம் பட்ட கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது, இனிமேல் இந்த வியாதி யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு இருந்தா அது மோசமான நோய். ஆனால் இது அப்படி இல்லை, பக்தர்களுக்கெல்லாம் தோன்றது இப்படி ஒரு நல்ல நோய் நமக்கு கிடைக்குமா என்பதாக. நல் ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்ற நன்னோய் இது தேடினும் அழகா சொல்ற பாருங்க. நன்னோய் நல்ல நோய் வேண்டி பெற வேண்டும் நோய்,
கைக்கு வெளி கொடுத்து எண்டி பெற வேண்டும் நோய், பைசா கொடுத்தா இந்த நோயை வாங்கிக்கலாம், நோய் வந்துருச்சுன்னா பைசா கொடுத்து அதை சரி பண்ணுவோம் நாங்க. ஆனா எங்கேயாவது டாக்டர் கிட்ட ரிட்டே போய் இந்த மாதிரி ஒரு நோய் நமக்கு கிடைக்குமானா பைசா கொடுத்து வாங்கிக்கணுமா? வேறொன்றால் பரிகரிக்க முடியாத நல்ல நோய், இன்னொரு பரிகாரம் கிடையாது, எம்பெருமான் தான் பரிகாரம், வேற பரிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல நோய், நோய்க்கு பரிகாரம் எம்பெருமானே நான் எடுத்து வச்சுக்கோங்க, இவ்வளவு ரெண்டா இருக்கும். அனன்ய பக்தியின் எல்லையாயிற்றே வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோய் அப்படின்னு திருவருத்தத்துல ஆழ்வாரே சாதிக்க, சீராயின தெய்வ நன்னோய் அப்படிங்கிற பாருங்க, தெய்வ நன்னோய் அப்படின்னு சொன்னது சாத்தியமான நோய், சாத்தியமான ரோகம், இது பகவத் பிரேமம் என்று தோன்றுகையாலே நன்னோய் என்று தோழி தன் கருத்தாலே சொல்லி செய்தார். திருத்தோழியானவர் அவருக்கு ஆசை, தோழி பாசுரம் தானே இது, இவளுக்கு வந்த இந்த நோய் தனக்கு வரலையேன்னு ஆசை, அவளுக்கு என்ன நல்ல நோய் வந்துருச்சு எனக்கு வரல அப்படிங்கிறதா. ஒற்பாளி ஒன் முதல் புற்ற நன்னோய் இது தேறினோம், அங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது ஓர்பால், ஓர்பால்னா நாங்க யோசிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன யோசிச்சு பார்த்தா, இந்த திருத்தோழி இருக்காரு அவர் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணும் இல்லை, இவருடைய நோய்க்கு காரணங்கள் எல்லாம் தோழிக்கு முன்னாடியே தெரியும், ஆசைப்பட்டாங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொன்னா முன்னாடியே ஏன் சொல்லி வர கோவிச்சுப்பா அம்மாவெல்லாம். அதனால தனக்கு தெரியாத மாதிரி வச்சு தான் இப்பதான் ஏதோ அனுமானம் பண்ணி ஊகிச்சு தெரிஞ்சிருந்த மாதிரி சொல்றான். ஓர்பாலி ஒன் முதல் குற்ற நல்லோம் இது தேறினோம், என்னாச்சு கேட்டா, ஓர்பாகு தான் செய்து அன்று ஐவரை வெல்வித்தான். கண்ணனுடைய திவ்ய சேஷ்டைகளில் ஈடுபட்டு இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் யுத்தம் பண்ணானே மகாபாரத யுத்தம், அந்த மகாபாரத யுத்தம் நிர்வாக கன்னிவன் பாகுனா நிர்வாகம், மகாபாரத யுத்தத்தை தான் ஒருவனா நடத்தியிருக்கான், ரெண்டு பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு, ஏன்னா தர்ம யுத்தம் அவனுக்கு. போர்பாகு தான் செய்து யுத்தம் பண்ணி வச்சு பாண்டவர்களை ஐவரை வெல்வித்த, 100 பேரை கொன்று பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கிறான். ஏன்னா அதர்மத்தை கொண்டு தர்மத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு பகவான் சங்கையில வச்சிருக்க, அப்படின்னால இது தர்ம யுத்தத்தை தானே நடத்துறாங்க. யுத்தம் நடக்காட்டா என்ன அப்படின்னா, மகாபாரத யுத்தம் நடக்காட்டா என்ன, மகாபாரத யுத்தத்தை நடத்துறதே கிருஷ்ணன் தான், யுத்தம் நடக்கக்கூடாதுன்னு எண்ணம் யாருக்கு, துரியோதனாதிகளுக்கு. என்னன்னு கேட்டா, யுத்தமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், அவளை திருப்பி காட்டு காமிச்சிருவோம், யுத்தம் நடக்கக்கூடாதுன்னு எண்ணம் யாருக்குன்னா தர்மபுத்தருக்கு, ஏன்னா யுத்தமே வேண்டாம் சமாதானமா போயிடுவோம். இவ சமாதானமா போயிட்டு யுத்தம் வேண்டாங்கிற அவன் துரியோதனன் வந்து என்ன பண்றான்னா, சமாதானத்துக்கு தயாரில்லை அவன், பின்ன என்ன அப்படின்னு கேட்டான்னா, திருப்பி எப்படியாவது ஏமாத்தி அவளை அனுப்பிச்சுன்னு திருப்பி கிட்டே வரவிடக்கூடாது அப்படிங்கிறான். யாரும் யுத்தம் வேணாங்கிற, ஆனா யுத்தம் நடத்தணுங்கிறதே கிருஷ்ணன் தான். ஏன் அப்படின்னா தர்மம் ஜெயிக்கும், அதை காமிக்கணும் லோகத்துல, அது பகவானுக்குரிய பொறுப்பு. அது லோகம் முழுக்க தர்மத்தை ரட்சகன் பகவான் தான், தர்மத்தினுடைய தலைவன் பகவான் தான், ஆச்சார பிரபுவ தர்மஹ தர்மஸ்ய பிரபுவோ அர்ச்சிதா. அதனால தர்ம யுத்தம் இது நடத்தணும்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றான், அதனாலதான் அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு கூட யுத்தம் பண்ணணும், க்ஷத்ரியனா இருந்து தர்ம யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, பிராமணனா இருந்து தர்ம காரியம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, யாகாதி தர்ம காரியங்கள்லாம் செய்யணும். யாகத்துல தர்ம காரியம் பண்ணோம்னா, ஆனா யாகம் பண்ணா யாகத்துல ஹிம்சைலாம் ஏதோ இருக்காமே, யாகத்துல ஏதோ இதை கொல்லணுமாமே அது கொல்லணுமாமே அப்படின்னா தர்ம சிந்தையோட பண்ணணும். அந்த மாதிரி யுத்தம் பண்ணா அப்படின்னா, யுத்தம் பண்ணா இவரை கொல்லணுமாயுமே அவரை கொல்லணுமானே தர்ம சிந்தையோட செய்யும், அவரவர்கள் அவரவர்களுடைய தர்மத்தில் இருக்கும், மற்ற வரை உள்ள இருக்கிறது என்னன்னு பார்க்க முடியாது, எல்லாமே பகவத் ஆராதனம் தானே. அதனால பகவத் ஆராதனம் நினைச்சு இந்த க்ஷத்ரியன் எப்படி யுத்தம் பண்ணாம இருக்கலாமோ, அந்த மாதிரி ராமன் எப்படி யாகம் பண்ணாம இருக்கலாமோ அப்படின்னு இருக்கும். இந்த உதாரணத்தை கீதா பாஷ்யத்துல சாதிக்கிறேன், அவரவர்கள் அவர்களுக்கு இருக்கிறது செஞ்சுதானே ஆகணும் தர்மத்தை. அப்படி தர்மத்தை நடத்தி வைக்கிறதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்றான்னு கேட்டான்னா, போர்ப்பாக அதாவது யுத்தம் பண்ண மாட்டேன்னு அர்ஜுன் பகவத்கீதையில் சொல்லச்சு கூட, அர்ஜுனா நல்ல காரியம், யுத்தங்கிறது பண்ணக்கூடாது, எப்பவுமே சாந்தமா இருக்கணும், நீ சரணாகதி பண்ணு, நீ தபஸ் பண்ணு, எல்லாரும் தர்மபுத்திர எல்லாரும் வாங்கோ, ஒவ்வொரு இடத்துல தபஸ் தான் சொல்லிருக்கு, எல்லாரும் வாங்கோ தபஸ் பண்ணுங்கோ அப்படின்னா கிருஷ்ணன் சொல்லலையே, பகவத்கீதையில சொல்லச்சு தஸ்மா யுத்தஸ்வ பாரத, நீ யுத்தம் பண்ணுன்னு தான் சொல்ற அர்ஜுனை பத்தி, யுத்தம் பண்ணதை விட்டுடுன்னு சொல்லல, தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத. அதனால போர் பாகுத்தான் செய்து யுத்தத்தை நிர்வாகம் பண்றான்,
அது மாத்திரம் இல்ல, யுத்தம் மொத்தத்தையும் கடைசியில் நிர்வாகம் பண்றது பகவான் தான். ஏன்னு கேட்டா அன்று ஐவரை வெல்வித்த தர்மத்தை ஜெயிக்க வைக்கணும். தர்மம் பாண்டவர்கள் பக்கம் இருக்கு, அதர்மம் தோக்கணும். அதுக்கு என்ன என்ன பாடுவோம் மொத்தத்தையும் பட்டிருக்கான் கிருஷ்ணன். என்ன பண்ணா, மாயப்போர் தேர்ப்பாகனாருக்கு மாய யுத்தம். மாய என்ன ஆச்சரியம் இருக்கும் இல்ல, பல மாயைகள் காட்டி என்று வேணா சொல்லலாம். பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கைகழிந்து ஐவருக்கு திறங்கள் காட்டி இட்டு செய்து போன மாயங்கள், பகலை இரவாக்கி இகலை பரவாக்கி என்னென்னமோ பண்ணி வைக்கிறான். மாயப்போர் தேர்ப்பாகனார், இதுக்காக தேர்ப்பாகனாக நிற்கிறான், பார்த்த சார்த்தியாக நிற்கிறான். இந்த வைபவத்தை கேட்டப்பறம் அவன்கிட்ட ஈடுபடாமல் என்ன பண்ண முடியும்? அதனால மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை, இவருடைய மனசானது துழாய் திசைக்கின்றதே, துழாய் அலைந்து போய் இவள் கண்ணபிரான் சிந்தையிலேயே அலைஞ்சி 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 அப்படியே கடைசியில் திகச்சு போய் மோகிச்சு கிடக்குது மனசு. ஓயாத அலைஞ்சுக்கோங்க, கடைசியில் ரெஸ்ட் வேணும் இல்லையோ, கடைசியில் என்ன மோகிச்சு விழுந்து அந்த மாதிரி உடம்பு ஓயாத அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சா கடைசியில் கிழவுங்கோ. அந்த மாதிரி கண்ணபிரான் விஷயத்திலேயே அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சு கடைசியில் மோகிச்சு போய் ஒன்றும் இல்லாமல் விழுந்து கிடக்குறது. இப்படி இனி இவ்வளோ ஆனப்புறம் தீப்பாரயாமினி எங்கனம் நாடுதும். நாங்க சொல்லும்போது இவன் நோக்கி காரணம் என்னன்னு, இனிமே இவ்வளவு தீர்ப்பார், இந்த வியாதியை தீர்ப்பாருன்னு நீங்க எங்க போய் பாக்குறோங்க, எந்த இடத்துல போய் நீங்க பாப்போங்க அப்படின்னு சொல்ற. இந்நோய் தீர்ப்பாரே நாம் எங்கனே நாடுவோம், மண்ணை நீர், இந்த நோய் தீர்க்கறதுக்கு நீங்க எங்க போய் நாம யார போய் பார்ப்போம் அப்படின்னு கேக்குற. அதாவது இந்த நோயை தீர்க்கிறேன்னு சில பேர் வந்திருக்கா, இந்த கட்டி வீச்சு வந்திருக்கா, இன்னும் சில பேர் வந்திருக்கா இல்லையா. அவ வந்திருக்கும் போது இவர் சொல்றா, ஆமா தீக்கரா தீக்கரால எங்க போய் பாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இவர்கள் நோய் தீர்ப்பவர்கள் அல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் லோகத்துல விவகாரம் பண்றத பாக்குறோம். உனக்கு நல்லது செய்கிறேன்னு இவ வந்திருக்கா அப்படின்னா, ஆமா நல்லது செய்யறா, நல்லது செய்யறத எங்க போய் பாக்குறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இவா நல்லது செய்ய மாட்டானா. அந்த மாதிரி நான் நோய் தீர்க்கிறேன்னு சில பேர் வந்திருக்கோம், நோய் தீர்ப்பாராக சிலர் வந்து நிற்க செய்தேன், தீர்ப்பாரை எங்கே தேடுவோம் என்கிற இலக்கு இது பரிகாரம் என்று நிவர்த்திப்பிக்கையிலே தாற்பயம். இப்ப என்ன தாற்பயம் கேட்டா, ஆமா இவெல்லாம் வந்து தீர்க்க போறாங்க, தீர்ப்பார் என்ன எங்க போய் தேடுறது அப்படின்னு சொன்னா, இவர்கள் தீர்ப்பவர்கள் அல்லன்னு இருக்கும். அதனால்தான் பிள்ளான் சாதிக்கிற இவருடைய தோழி நிவர்த்திப்பிக்கிறாள், நீங்க இந்த காரியம் செய்யாதவோன்னு சொல்றதுக்காக அப்படி சொல்றாங்க. சாட்சாத்துமே அழகான வியாக்கியம், தீர்ப்பாரையாம் இனி எங்கனம் நாடுதும் அன்னை நீர், ஓர்பாலி ஒன்னுதல் குற்ற நல் நோய் இது தேறினோம் அப்படின்னு பல விதமான தாற்பயங்கள் சொல்றதுண்டு. இனி அப்படின்னா இனிமே எங்க பார்க்க போறோம் அப்படின்னா, அவதான் பகவான் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சா சொல்லியோ, எம்பெருமானுடைய நோயின் தெரிஞ்சா சொல்லியோ, அப்புறம் இனிமே யார் வந்து தீக்க போறா அப்படின்னு பிள்ளான்னு சொன்ன அர்த்தம் பார்த்தோம். இன்னும் பல அர்த்தம் சொல்லுவான், ஏன்னா மோகிச்சுட்டா இல்லையா. அப்போ நாம் எல்லாருமே மோகித்தபடி இருக்கிறபடியினாலே நாம் எப்படி போய் தீர்ப்பார், அதாவது இவ விஷயத்துல நாமளும் நாம எல்லாரும் தவித்து நிற்க மாட்டாமே கை காலாடாமல் மோகித்தவர் போய் இருக்கிறபடியால் தீர்ப்பாரை நாம எங்க போய் பாக்குறது. இவளை பார்த்துக்கிறதுக்கே நமக்கு சமயம் போறல, இவளை பார்த்து பக்கத்துல இருக்கிறதுக்கே நமக்கு வந்து நாமளே மோகிச்சு நிக்கிறோம் அப்படின்னு இப்படிலாம் தாற்பயம். இல்லாட்டா இன்னொன்னு ஒரு தாற்பயம் என்ன கேட்டா, ஆமா பெருமாள் தானே வியாதிக்கு காரணம், இந்த தீர்க்கத்துக்கு பெருமாள் தான் வரணும், யார்கிட்ட போறது அப்படின்னு. அதாவது கடல்வண்ணர் இது செய்தால் காப்பாடாரே அப்படிங்கிற திருமணியார், கடல்வண்ணர் போய் இப்படி பண்ணிட்டாருன்னா நம்ம வேற போய் ஆட்டு போய், அவன் தானே ரட்சகன், அவனே இப்படி பண்ணிட்டாங்க. இப்படியாக இவர்கள் தேவதாந்தர பஜனம் கூடாது என்பதற்காக அருளி செய்த பாசுரம் இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது. இதனால இந்த திருவாய்மொழி என்ன சொன்னதாச்சு அப்படின்னா, எம்பெருமானுடைய ஆச்சரியமான குணத்திலே ஒன்று, அவன் பிரணயிஷு பிஷக், அவனே மருந்தாக இருக்கக்கூடியவன், அவனே மருத்துவனாக இருக்கக்கூடியவன், மருத்துவனாய் நின்ற மாமணிவன். பக்தர்களுக்கு யாருக்கு என்ன நோய் வந்தாலும் மருந்து எம்பெருமான் தான்,
அது நல்நோயா இருந்தாலும் சரி தீ நோயா இருந்தாலும் சரி, நல்நோயா இருந்தா கேட்கவே வேண்டாம். எம்பெருமான் கிட்ட ஆசைப்படுவார் கழியும், எம்பெருமான் கிட்ட அத்தியந்த பிரீத்தி வச்சிருக்கழியும், அவளுக்கு கை கண்ட மருந்து எம்பெருமான் தான். தேவம் பிராச்சிக்கபது ஸ்வப்ரணயிஷு பிஷஜம் கேசரஸ்ரக் விபூஷகான்னு சுவாமி சாதிக்கிறார். யார் ஆசைப்படுறாளோ அவளுக்கு மருந்தாகவும் எம்பெருமான் இருக்கான், மருத்துவனாகவும் எம்பெருமான் இருக்கான், வேற எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு அழகான விஷயம். இச்சாசாரச்சயோகாத் பிரகரணவனாத் ஸ்ரீ துளசியாத்யமௌலேஹி சுத்யாங்க்ரோ பாததூல்யா சஜன பஜன தவ தத்பாததூலி நமோபிஹி தன்மூலஸ்வாங்க்ரிணித்யா ததிதர பஜன தியாக பூர்வோபசத்யா ஏவம் பிராச்சிக்யவத்வ பிரணயிஷுபிஷஜம் கேசரஸ்ரக் விபூஷஹ. முதல் பாட்டினுடைய சாரமாக இச்சா சாரத்ய யோகாத், தானே இஷ்டப்பட்டு தன் சங்கல்பத்தினாலே சாரத்தியாக நின்று யுத்தத்தை நடத்தியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் அப்படிப்பட்டவன் அவன்தான் நம்மளுடைய நோயும் போக்குவான். அன்றைக்கு பாண்டவர்களுக்காக அவருடைய கஷ்டத்தை போக்குவரத்துக்கு தானே சாரதியாக நின்றான் இல்லையா, அப்படிப்பட்டவன் தானே பிஷதா இருப்பான். பாண்டவர்களுக்கு வைத்தியன் யாரு, கிருஷ்ணன் தானே, வேற யார்கிட்ட போனா ஆவார்கள். அந்த மாதிரி பிரணயிசு எம்பெருமானை ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் பிஷத்தாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு முதல் பாட்டினுடைய சாரமாக இங்கே சுவாமி தேசிகன் சாதிச்சார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.